ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயலண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயலண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாளை மார்கழி அமாவாசை அன்று இதை தானம் செய்தால் உங்களுக்கு குழந்தை வரமானது கட்டாயமாக வந்து கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயலண்டு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாளை 11/1/2023 வியாழக்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து பிறக்கின்றது. அதாவது தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசை. இந்த ஒரு அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் குழந்தை பாக்கியமானதே கிடைக்காம தள்ளி போயிட்டுருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் திருப்பு முனை, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல நேரமே உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிட்டுருக்கு. வம்சவிருத்தியே ஏற்படாமல் போயிட்டுருக்கவங்க கண்டிப்பாக தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் தானமாக வழங்கினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி தை பொறுந்தால் எப்படி வழி பிறக்குன்ற ஒரு பழமொழிக்கேற்ப நிச்சயமாக உங்களுடைய குழந்தை வரமானதும் இந்த தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்தந்த ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அவங்களுடைய ஜாதக அமைப்பின் படி இருக்கக்கூடிய கெட்ட நேரங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக வந்து உண்டாகும். நீங்கள் என்ன செய்ய வேணும்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினத்தில் அமாவாசை என்று பொதுவாக தானம் வழங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் அந்த தானத்திற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு தானத்தை மட்டும் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் வந்து வழங்குறதுன்றது இன்னும் கூட உங்களுக்கு வந்து சிறப்பை வந்து பெற்றுத்தரும். அதுவும் குறிப்பிட்டு இந்த ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் வழங்குறதுன்றது இன்னும் நல்லது. அது என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா, சரியாக 5 மணி காலையில் இருக்கக்கூடிய 5:57-6:21 வந்து பார்த்திங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, விநாயகப் பெருமானுக்கு வஸ்திரம், அதாவது பிள்ளையார் துண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிள்ளையார் துண்டு, அதாவது ஒரு ஆடையை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த பிள்ளையார் துண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா துணி வகையை தான் வந்து பார்த்திங்கன்னா சேரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வஸ்திர வகையை வந்து சேரக்கூடிய அந்த வஸ்திரத்தை வாங்கி, பிள்ளையார் துண்டை நீங்கள் வாங்கி விநாயகப் பெருமானுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் தானம் செய்கிறதுன்றது, அதாவது விநாயகருக்கு சாத்தி நீங்கள் வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கான நல்ல நேரத்தை இந்த மார்கழி அமாவாசை என்று நீங்கள் இந்த விநாயகப் பெருமானுக்கு இதை சாற்றி நீங்கள் வந்து வேண்டிக்கொண்டால், உங்களுடைய வேண்டுதல், அதாவது குழந்தைய வரத்திற்காக இவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கவங்களுடைய கெட்ட நேரம், கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது உண்டாகும். இதை நீங்கள் நாளை 11/1/2023 வியாழக்கிழமை மார்கழி அமாவாசை என்று நீங்கள் காலையில் 5:57 அந்த மணிக்குள்ளே 6:21 வந்து பார்த்திங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி பிள்ளையார் கோவிலாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சென்று இந்த ஒரு வழிபாட்டை, இந்த ஒரு வஸ்திர தானத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு வாங்கி சாத்திட்டு மனசார வந்து வேண்டிட்டு வாங்க. இதற்கூடவே வந்து பார்த்திங்கன்னா, விநாயகப் பெருமானுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து அருகம்புல் நீங்கள் வந்து வாங்கி மாலையாக நீங்கள் வந்து தொடுத்து அதை நீங்கள் அருகம்புல் மாலையும் நீங்கள் வந்து சாற்றி நீங்கள் வேண்டிக்கிறதுன்றது இன்னும் கூட சிறப்பு. சப்போஸ் உங்களோட வீட்டு பக்கத்தில் அருகம்புல் இருந்ததுனாலும் அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பறித்து கொஞ்சமாக நீங்கள் மாலையாக தொடுக்க முடியாட்டையும் கூட கொஞ்சமாக நீங்கள் கூட அருகம்புல் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து மனசார வந்து வேண்டிக்கிங்க. இந்த ஒரு வேண்டுதலை உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை வரத்திற்காகவும் இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்துக்காகவும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கெட்டதுமே விலகி இந்த மார்கழியோடு இருக்கக்கூடிய அந்த அமாவாசையில் எல்லாமே விலகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு உங்களுடைய குழந்தை வரத்துக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். அமாவாசை பொதுவாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தானமே அவ்வளோ அவ்வளோ சிறப்பு. அதிலும் விநாயகப் பெருமானுக்கு இந்த மாதிரி வஸ்திர தானம்ன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கான வாழ்க்கையில் நல்லதை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரும். ஸோ இந்த நேரத்தை வந்து தவற விடவே விடாதீங்க. காலையில் கணவனோ இல்லை வந்து மனைவியோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே நண்பர்கள், நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.